தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நீலிக்கண்ணீர் வடிப்பதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் கடலூர் தொகுதி திமுக வேட்பாளர் ரமேஷ் சிதம்பரம் தொகுதி வேட்பாளர் திருமாவளவன் ஆகியோரை ஆதரித்து கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசியவர் இந்த தேர்தலோடு திமுக காணாமல் போய்விடும் என்று தலைவர் ஒருவர் கூறி வருவதாகவும் திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் விளக்கம் ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஓர் அடையாளமாக கருணாநிதி தலைமையிலான ஆட்சி இருந்ததாகவும் ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அமைந்திருப்பதாகவும் அவர் விமர்சித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புது முறையை கையாள்வதாகவும் மக்களின் அனுதாபங்களை பெறுவதற்காக தன்னை ஏழை தாயின் மகன் என்று கூறி நீலிக்கண்ணீர் வடிப்பதாகவும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் மோடி அவர்கள் புதுசா தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு முறையை தொடர்ந்து கையாண்டு வருகிறார் கண்ணீர் வெடிக்கிறார் மக்களுடைய அனுதாபத்தை பெறுவதற்காக திடீர்னு இப்போ நான் ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்லுகிறார் சரி ஏழை தாயினுடைய மகனாக நீங்க இருக்கிறீங்க அவர் சொல்லுகிறார் மீண்டும் நான் ஏழை தாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகனாக இருக்கக்கூடிய நான் இந்தியாவை ஆள்வது காந்திக்கு பிடிக்கல ஒரு புது புது அர்த்தத்தை செய்தியை இப்போ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நாகை மாவட்டம் குத்தாலத்தில் அதிமுக கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பியவர்களின் வேன் கவிழ்ந்ததில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் குத்தாலம் தெற்கு ஒன்றிய மங்கைநல்லூர் கிராமத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்பதற்காக வேனில் இருபதற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் அழைத்து வரப்பட்டனர் கூட்டம் முடிந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது அனந்தநல்லூர் என்ற இடத்தில் வாகனத்தின் டயர் வெடித்து அருகில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கந்தமங்கலத்தைச் சேர்ந்த விநாயகராஜா அருள்தாஸ் மற்றும் தனபால் ஆகியோர் உயிரிழந்தனர் மேலும் மதி பீட்சை ஓட்டுநர் மாரிமுத்து ஆகியோர் படுகாயங்களுடன் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்